குட் மார்னிங். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆகி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூணார் வந்து செம்ம பெஸ்ட்டு பிளேஸு டூரிஸ்ட்டுக்கு. நீங்களே பார்ப்பீங்க, மலையில் வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கு. நான் வந்து ரசிச்சுட்டே போயிட்டுருக்கேன். அங்கே ஓவராக வந்து நிறைய தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அருவி ஓடிட்டே இருக்குது. ஃபால்ஸ் அங்கங்கங்கே மலையிலேருந்து ஃபால்ஸ் கொட்டிகிட்டே இருக்குது. கீழே வந்து ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்குது. கேரளாவில் வந்து தண்ணிக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, பசுமையாக இருக்குது. நீங்களே வந்து இந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லாக ரசிங்க. பஸ்ஸு டேர்ன் பண்ணும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. ஐயோ, பஸ் வந்து ரொம்ப எஜ்ஜில் போதே விழுந்துருமா அப்படின்ற மாதிரியே இருக்குது. அந்த வீடியோஸ் நீங்களே பார்ப்பீங்க, அவ்வளோ பயமாக இருந்தது. நான் வந்து ஃப்ரெண்டில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் புதுசுன்றதுனால டிரைவர் அங்குளுக்குமே தெரிஞ்சிருக்குமா, இந்த சைட் பாருங்கம்மா அருவி கொட்டுது, அதை எடுங்க, இந்த சைட் பாருங்கள் இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தெய்வம் தான் வந்து டிரைவர் அங்குள், மூணார் டிரைவர் அங்குள். ஒரு வழியாக மூணாறு சாயாச்சு. வந்து டீ குடிக்கிறதுக்காக இருக்கும். ஏப்பா ஹாய் சொல்லுங்கள். ஹாய், டீ காமிச்சிருங்க. ரெண்டு டீ குடிக்கிறாரு, ஒரு டீ பத்தாதுன்னு. இன்னும் ஒரு 20 minutes வந்து வீட்டுக்கு போயிடுவோம். ட்ராவலிங் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்தது. இது மூணார்லேருந்து அங்கேருந்து ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து தேயிலை தோட்டம், ஒரு ஒரு எஸ்டேட் வந்து முடிஞ்சு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பார்க்க பசுமையாக அழகாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அங்கங்கே காட்டு யானை அதோடைய கால் தடம், அப்புறம் காட்டு மானுடைய கால் தடம், இது எல்லாமே வந்து சுற்றி காமிச்சிட்டே போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே சொன்னாங்க, இந்த எஸ்டேட்டு இதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீயலை பறிப்பாங்க. அவங்களுமே எங்களுக்கு பாய் சொல்லிட்டு தான் பறிச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், பியோட சித்தி வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். சப்பா
ஓகே, ஒரு வழியாக இங்கே வந்து கலரில் செட் ஆகியாச்சு. செம்ம குளிர், தூங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து எங்கேயுமே ட்ராவல் பண்ணல. இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். பாருங்கள், ஸ்வெட்டர்லாம் போட்டுட்ருக்கேன். பயங்கர குளிராக இருக்குது, தரையில் கால் வைக்க முடியல. ஆக்சுவலி நான் வந்து ஸ்லிப்பர் போட்டு தான் சுற்றிட்டுருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று காமெண்ட் நினச்சேன், இது வந்து எல்லார் வீட்லையுமே இருக்குமா? விடாதம்மா, இதை தான் வந்து அம்மா பியோட சித்தியாய் சொல்லுமா. ஹாய், இவங்களுக்கு போயிட்டு காமிக்க போறேன். எங்க பாருங்க, அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து எல்லா வீட்லயுமே கேரளால இருக்குமா. இது எதுக்காக எரிய விட்டாங்கன்னா, நைட்ல வந்து அனலா இருக்கும், ரொம்ப குளிர் ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து எல்லார் வீட்லயுமே இது வந்து செட் பண்ணிருக்காங்க. பூரி சிக்கன், ஹாய். மூணாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃபி நான் இதுதான் எடுத்தேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய போட்டோஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா காட்டு என்னுடைய கால் தடம் அப்போ தான் வந்து போயிருக்கு. எங்களுக்கு நிறுத்தி காமிச்சாங்க. நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே காட்டு யானையும் காட்டு மாடையும் பார்ப்போன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டா உங்களுக்கு நான் உடனே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, டே 1 கலரில் முடிஞ்சது. பாய்.